टिक போச்சா சித்தப்பு நம்ம தூண்டல் வீசாமலே வசமா ஒன்னு வந்து சிக்கி இருக்கு. என்ன மச்சான் சொல்ற? புரியும்படியா சொல்லு. பிவிசி பைப் கம்பெனி வச்சிருக்கானே பாஸ்கர். ஆமா. அவன் கிட்ட கூல் ஊத்துறவங்க கெஞ்சி கூலுக்கு காணிக்க கேட்டோம்ல. குர்கா விட்டு நம்மள தரச்சிட்டான். கபடி போட்டி நடத்துறோம் ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு பவ்யமா போய் நின்னோம். பவுன்சர்கள் அனுப்பி நம்மள பந்தாடிட்டான். கில்லி கிளப்புக்கு வேண்டாம் மச்சான். கில்லி கிளப்புக்கு நம்ம போய் சல்லி சல்லியா வந்தது நமக்கு ரொம்ப கேவலம். ஞாபகப்படுத்தாத. சரி அத பத்தி இப்ப ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? சித்தாப்பே அவன் பொண்ணை நான் கிட்னாப் பண்ணிட்டேன். ஐயோ நாம இது வரைக்கும் சில்ட்ரன் சில்ட்ரனா பண்றோம். அதுக்கே நைட் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. இதுல பெருசா கிட்னாப் வேறயா? என்னடா பண்ண? டுடே ஈவினிங் எங்க வச்சிருக்க? பாதுகாப்பான இடத்துல பத்திரமா இருக்க. சரி பாஸ்கர் போலீஸ்க்கு போய்டா? நிச்சயம் போக மாட்டான். ஏன்னா பாஸ்கருக்கு போலீஸ் வாசனையே பிடிக்காது. அதுவும் இல்லாம அவனுக்கு ஒத்த புள்ள. நம்ம எமௌண்ட் கேட்டாலும் கொடுப்பான். அப்புறம் என்ன மச்சான் அவனுக்கு முதல்ல போனை போடு. ஹலோ யாரு? என்ன பாஸ்கரு உன் பொண்ணை காணுமா? ஆமா இங்க பாரு. சார் நான் வண்டி ஓடிட்டு இருக்கேன், அப்புறமாட்டு பேசுறேன். என்ன சித்தப்பே வண்டி ஓட்டிட்டு இருக்க பேச முடியாதுன்னு சொல்றான்? வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது எப்படி மச்சான் பேசுவா? மாட்டிக்கிட்டா இப்ப 10,000 ரூபாய் ஃபைனு. என்னது 10,000? ஆமா பிள்ளைய காணாலும் பதட்டு போடுவான்னு பார்த்தா டிராபிக் போலீஸ் வந்து போனை கட் பண்றானா? அப்ப இந்த மாதிரி அம்மாச்சிக்கிட்ட நம்ம எவ்வளவு வேணா கறக்கலாம் மச்சான். பொருள் சேஃபா தானே இருக்கு. செம்ம சேஃப் மச்சான். சித்தப்பு நாளைக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுது. பீடிய பிடிச்சு பிடிச்சு உதடெல்லாம் கருத்து போச்சு மச்சான். பணம் வந்தா கிங் சிகரெட் வாங்கி தரியா? கிங்ஸ் என்ன கிங்ஸ் சித்தப்பு? பாரின் சிகரெட்டே வாங்கி தரேன். இந்த பாஸ்கர் எச்சிக்கையில காக்காய ஓட்ட மாட்டான், இதுல அள்ளி கொடுத்துருவானாக்கான். நீ வேணா பாரு 50 ரூபாய கையில கொடுத்துட்டு பிள்ளைய கொடுன்னு சொல்ல போறான். நாளைக்கு பாருடா இந்த மச்சானோட ஆட்டத்தை. நான் சும்மா மிரட்டல அவன் கதறிக்கிட்டே கட்டுக்கட்டா பணத்தை தர போறான். எப்படி கேட்கலான் இருக்க? அந்த அருணிக்குள்ள படிக்கிற ஸ்கூல் ஃபீஸ் வருஷம் 5 லட்சம். ஆனா அவன் அப்பா கிட்ட 2 கோடி கேட்கலாம். தருவானா? தரலன்னா 20 லட்சம் கேட்போம். அதுவும் தரலன்னா 2 லட்சம் கேட்போம். நீ எதுவும் பேச சத்தப்பு, இல்லைன்னா 20,000 நின்று போறான். சாச்சா 2 லட்சத்துல 10 பைசா கூட குறைக்க மாட்டேன். அது சரி அருணி எங்க கட்டி போட்டு வச்சிருக்க? கட்டியெல்லாம் போடல சித்தப்பு, தலைக்கீழ வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? இந்த பொம்மை காடா லட்சக்கணக்கில் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்த ஏதுல அந்த பொம்மை? இது ஹர்னியோட பொம்மை. ஹர்னியோட பொம்மை இங்க இருக்கு. அப்ப ஹர்னி எங்க? அது யாருக்கு தெரியும்? போடாங்க அடிக்காதீங்களா இருக்கிற 2 தலைகாணி அதுவும் பிச்சிட போறீங்க. பொண்ணை பார்க்காத அந்த பாஸ்கர் எப்படா பணம் தருவான்? பணத்தை வாங்கிட்டு ஓடி வந்துருவான். எப்பா இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா. சித்தப்பு நீ ஏன் பயப்படுற? பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சொதப்பவே சொதப்பாது. ஹர்னி உண்மையிலே மதியம் காணாம தான் போயிருக்கான். எங்க போயிருக்கான்னு தான் தெரியாது. நாம தான் கடத்தணும்னு மிரட்டி பணம் வாங்குறது மட்டும்தான் நம்மளோட வேலை. என்னமோ பண்ணு, ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா நான் எஸ்கேப் ஆயிடுவேன் பாத்துக்க. ஒரு பிரச்சனையும் வராது. இந்த பொம்மையை மட்டும் பத்திரமா பாத்துக்க. சரி பொம்மையை நான் பாத்துக்கிறேன். 2 வருஷத்துக்கு நான் எழுப்பிடுவேன். அப்ப நீ பாத்துக்கணும். பொம்மை எல்லாம் செம்ம சேஃபா இருக்குது. நீ ஒரு ஆணி புடுங்க வேணாம், தூங்கு. என்ன பாஸ்கர் போனே எடுக்கல, தூங்கிட்டு இருப்பாப்புல. சரி என்ன பாஸ்கர் எடுக்கல, கட் பண்ணி விடுது. மணி 10 ஆச்சு. பாஸ்கர் எந்திருப்பாப்புல. திரும்பி ஃபோன் பண்ணி பாப்போம். ஏங்க டூபாக்கூர்னு ஃபோன் வருது, கட் பண்ணி விடுறே. என்ன திருப்பி கட் பண்ணிட்டான்? அம்மா என்ன பாஸ்கருக்கு போன் பண்ணி மச்சான், கால்ல இருந்து போன் பண்ணிட்டே இருக்க மச்சி, போனை கட் பண்ணி விடுறான். ஏன் போன்ல இருந்து போன் பண்ணு மச்சான்? ஒரே நம்பர்ல தான் கால் பண்ணணும். அவன் கிட்ட பணத்தை வாங்கினோடனே சிம் கார்டை கழட்டி தூக்கி போட்டுடணும். 10 டு 12 எமாண்டாம், அதனால போன் எடுக்க மாட்டான் மச்சான். இப்போ போன் பண்ணு. என்ன சித்தப்பு மறுபடியும் கட் பண்ணிட்டான்? நான் வேணா நேர்ல போய் மிரட்டி வாங்கி வரட்டுமா? நேர்ல போய் மிரட்டி வாங்க, நம்மனா கடனா வசூலிக்க போறோம். கடத்தல் சித்தப்பு, கடத்தல் கிட்னாப் கேஸ். போலீஸ் கிட்ட மாட்டேன்னு வெச்சிக்கோ, அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில் கஞ்சிதான். சரி மறுபடியும் ட்ரை பண்ணு. ஏன் சார் போன் அட்டன் பண்ண வேண்டியதுதான் சார்? எவனே தெரியல, நேத்துல இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷூ காலர்ல வேற டுபாக்கூர்னு வருது. விடாத மச்சான், தொடர்ந்து கால் பண்ணு. டென்ஷன்ல போன் எடுத்துருவான். ஹலோ, எடுத்துட்டா மச்சான்? ஆமா, இம்ச தாங்காம எடுத்துட்டேன். யாரா நீ? யாரன்னு கேக்குறான் சித்தப்பு. என்னத்த சொல்ல சித்தப்புன்னு சொல்லு. நான் சித்தப்பு பேசுறேன். யாரு? தென்காசி சித்தப்பாவா? தென்காசி சித்தப்பாவா? அது யாரு சித்தப்பா? ஊர் தென்காசியா? ஆமா. ஐயோ, ஏன்டா போன கட் பண்ண? சித்தப்பா ஊர் தென்காசின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா மச்சி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேரை மாத்திடுவோம். சித்தப்பு இல்ல, இப்ப மச்சான் பேசுற. சரி பேசு மச்சான், என்னதான் பிரச்சனை? காலையில இருந்து மிஸ்டு காலா பண்ணிக்கிட்டு இருக்க. அது மிஸ்டு கால் இல்ல, நீ தான் காலையில இருந்து போன் அட்டென்ட் பண்ணல. சரி, அட்டென்ட் பண்ணல, பிஸியா இருந்துட்டேன். இப்ப உனக்கு என்னதான் வேணும்? அர்ணியோட பொம்மையை நாங்க தான் கருத்தி வச்சிருக்கோம். எதுக்குன்னா உங்ககிட்ட காசு வாங்கதான். எவ்வளவு வேணும்? 2 கோடி. என்னது புரியல? 2 crore. 2 கோடி. வாயில நல்லா வந்துடும். ஏண்டா 400 ரூபாய் பொம்மையை திருடி வச்சுக்கிட்டு 2 கோடி ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்க? விட்டுவாரா நீ? 2 ரூபாய்க்கு எவ்வளவு சைவம் இருக்குன்னு தெரியுமாடா? ஐயா போன என்ன சித்தப்பு, இந்த பொம்மையை 400 ரூபான்னு சொல்றான். பாஸ்கர் சொன்ன கட்டா இருக்கு மச்சான், இந்த பொம்மையில எவ்வளவு 400 ரூபா தான். உன்னை யாரா பொம்மையை கடத்தி இருக்கோன்னு உண்மையை சொல்ல சொன்னது? அப்படியா சொன்னே? ஆமா. சரி, இந்த தடவை நாம் தெளிவா மிரட்டுவோம். தாங்க முடியல. டேய், ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? உனக்கு என்னதான்டா வேணும்? இங்க பாரு, உன் பொண்ணு அரிய நாங்க தான் கட்டி வச்சிருக்கோம். நாங்க தானா? யாரு நாங்க தானா? தென்காசி சித்தப்பு, அப்புறம் மாங்கார மாறி மச்சி. சரி, அட்ரஸ் சொல்லு. நம்பர் 37 அண்ணா தெரு போடாங்க. ஏண்டா நானே ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கிறேன், ஏண்டா கிராஸ் டாக் பண்றீங்க? போடா டாக். அவங்கிட்ட போய் நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் பேசுறேன். ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, உங்க பொண்ணு அருணி நாங்க கடத்திட்டோம். ரொம்ப சீரியஸான விஷயம். இப்ப யார் பேசுறது? தென்காசி சித்தப்பாவா? ஆமா. அடச்சே, எல்லாம் உன்னால தான்டா. கரெக்டா என் பேரை கண்டுபிடிச்சிட்டான். சரி, டென்ஷன் ஆகாத சித்தப்பு, தென்காசியில எம்பூட்டு சித்தப்பு இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே மச்சான், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்பயும் பேர தான் செய்யும். ரொம்ப பசிக்குது நம்ம டிபன் சாப்பிட்டு மறுபடியும் மாட்டலாம்ல சே ஆ அடச்சே நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கறாங்க யாருங்க சரியான காமெடி பீஸ்ங்க கரணிய கடத்தி வச்சிருக்கிறதுலாம் பணம் வேணுமா என்னங்க சொல்றீங்க எதையுமே நீங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்களா பிள்ளைய கடத்திட்டோம் சொல்லி இருக்காங்க இந்த நேரத்துல நீங்க டிபன் சாப்பிட்டு இருக்கீங்க லூசு எதையுமே சீரியஸா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க ஆஸ்பத்திரி பெட்ல படுத்திருக்க வேண்டியதான் ஹரணி காணாம போனது எனக்கும் வருத்தமா இருக்கத்தான் செய்யுது டேய் உடாதடா மறுபடியும் ஃபோன் பண்றா பேசுங்கங்க வருத்தம் இருக்குங்கிறதுக்காக ஏங்க உங்களே பேசல ஃபோன் எடுத்து பேசுங்க கட் ஆயிடுச்சு சோ காலையில இருந்து ஃபோன் பண்ற ஃபோனே எடுக்க மாட்டீங்களா நீ ராசி இல்லாதவன்டா போனை என்கிட்ட கொடுறா இந்த விடமாட்டாங்க மறுபடியும் அடிக்கிறாங்கல்ல பாஸ்கர் சார் உங்க பொண்ணு எங்ககிட்ட பத்திரமா இருக்கு உங்க பொண்ணு பத்திரமா திரும்பி வரணும்னா எங்களுக்கு பணம் வேணும் எம்புட்டு வேணும் எங்களுக்கு ஃபைனலா 2 லட்சம் சரி தரேன் போனை என் பொண்ணுகிட்ட கொடுங்க போன்ல பேலன்ஸ் இல்ல பாத்தியா சம்பவம் பண்றதா இப்படி பேசணும் அதை விட்டு போட்டு வளவளா குழக்கலாம்னு பேசிட்டு கூடாது கடைசியா அவன் என்னதான் சொல்றான் அவன் அவன் பொண்ணுகிட்ட பேசணுமா அப்பாவ பண்ண தந்துருவான் அவன் தான் பண்றான் எங்க வந்து எத்தனை மணிக்கு பணம் தரன்னு அப்புறம் சொல்றேன் இப்ப போன்ல சார்ஜ் இல்ல என்னங்க சொல்றாங்க போன்ல சார்ஜ் இல்லையா என்னங்க சொல்றீங்க ஹரணியை பத்தி என்ன சொன்னாங்க ஏய் அவங்களே ஒரு டுபாக்கூர் ட்ரூ காலர்ல டுபாக்கூர்னு தான் வருது இதுல 200 பேர் வேற ஸ்பாம் கால் ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்காங்க நான் என்ன கேட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க ஹரணியை காலையில விடுறாங்களாம் 2 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க கொடுத்தா விட்டுருவாங்களா விட்டுருவாங்க விட்டுருவாங்க முத ஆள் செட் பண்ணி இதை கிட்னாப் பண்ணணும் சும்மா நொய்யி நொய்யின்னு டேய் போய் ஹரணி செல்புல 2000 கட்டு 2 இருக்கும் எடுத்துட்டு வா எதுக்கு அந்த கிட்னாப் கோஷ்டிக்கு கொடுக்கத்தான் என்னது எனக்கு அழுத்திட்டாங்களா அட பாவீங்களா எனக்கே தெரியாம என்ன புறா கடத்துனீங்க அப்பா நான் கிடைச்சிட்டேன்ல இங்க பாரு உன் பொண்ணுட்டு இருந்து லெட்டர் ஓ அப்பாக்கும் பொண்ணுக்கும் கடித போக்குவரத்து நடக்குதா அப்பா நான் தான் கிடைச்சிட்டேன்ல பின்ன எதுக்கு கிட்னாப்பர்களுக்கு பணம் கொடுக்குறீங்க நீ கிடைச்சிட்டா உண்டியல்ல காணிக்க போறதா வேண்டி இருந்தேன் அத போய் அவங்களுக்கு தர்மமா கொடுத்துறேன் மச்சான் 2 மணிக்கு பாஸ்கர் வாழத்தை கூட்ட பணத்தோட வரான் இருக்கான் பணத்தை யார் போய் வாங்குறது நீயே போய் வாங்கு நம்ம மூஞ்சிதான் பாத்துக்கிறேன்டா கண்டுபிடிச்ச மாட்டான் மாஸ்க் போட்டுட்டு போ கொள்ளதிக்க உதவுதான் கொரோனா இருக்குதே ஓகே ஏய் மச்சி ஒரு நிமிஷம் நீ என்னதான் மாஸ்க் போட்டு போனாலும் அவன் உன்னை கண்டுபிடிச்சிருவான் ம் சித்தப்பு நீ போ கொடுமச்சு பணம் 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 பணத்தை கொடு என் பொண்ணு எங்க இப்போதைக்கு இந்த பொம்மையை வச்சுக்க பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு உன் பொண்ணை அனுப்புறோம் இந்தா நம்ம ஜெயிச்சிட்டோம் மச்சான் இப்பயாவது பிளாஸ்டிக் கார்டு வாங்க மச்சான் பிளாஸ்டிக் கார்டு நம்ம பிளாஸ்டிக் கார்டு தங்கத்திலே கார்டு வாங்குவோம் இந்த சித்தப்பு எதுக்குடா ஒரு பீடி கட்ட கடனா கேட்டோன்னு தரமாட்டேன்னு மூஞ்ச காமிச்சானே அந்த கணக்காரன் இந்த பணத்தை அவன் மூஞ்சில வீசிட்டு அவன் கடையில இருக்க 50 பீடிகளை அள்ளிட்டு வா சித்தப்பு ஓகே 3 பீடி கட்டு கொடுங்க 2000 ரூபாய்க்கு தான் சில்லற இருக்காதுங்க அப்பனா 50 பீடி கட்டையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் 500 ரூபாய் மேல தாண்டாதுங்க அப்ப கடையில இருக்க 50 சிகரெட்டையும் கொடுங்க மொத்தமா சேர்த்தாலே 1000 ரூபாய் கூட தாண்ட மாட்டேங்குது நான் வேணா வீட்டுல 2000 சில்லற இருக்கா பாத்துட்டு வரட்டா சரி ஹரணி எங்கங்க இந்த நீங்க லூசாங்க 2 லட்சத்தை கொடுத்துட்டு அர்ணி பொம்மையை போய் என்ன இருக்கீங்க நீ எதுக்கு இத ஹரணி பொம்மன்னு சொல்ற? ஹரணின்னு சொல்லு. உங்க ஜோக்க ரசிக்க மூட்ல நான் இப்ப இல்ல, ஆள் விடுங்க. என்ன மச்சி பீடி வாங்கன போன சித்தப்பு காஜா பீடி கம்பெனிக்கே போயிச்சா? ஆளே காணோம். என்ன மச்சி போலீஸ் வர வரா? மொத்தமா பீடி கட்டு வாங்கினா போலீஸ் வருமா என்ன? தெரியலையே மச்சான். எதுக்கு நம்ம அடையாளத்தை மறைக்க நம்ம மாஸ்க் போடுவோம்? இவங்க தான் சார் என் ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேரும் மாஸ்க் கலட்டுக்கண்ணா. மாஸ்க் கைட்னா ஃபைனை போடுவீங்களே? போட மாட்டேன் போட மாட்டேன், கலட்டு. இன்னும் 2000 எத்தனை வச்சிருக்கீங்க? ஏன் சார் கேக்குறீங்க? என்கிட்ட வெறும் 500 200 தான் இருக்கு. சில்லறையா தர்றேன், உங்களுக்கு செலவழிக்க ஈஸியா இருக்கும்ல. மச்சான் நல்லா போலீஸ்காரர் இருக்காரா? கூட எல்லாம் பண்ணத்தையும் சில்லறையா மாத்திக்கலாம். இந்தாங்க சார். ஏண்டா கள்ள நோட்டா கை மாத்துறீங்க? சார் அது நல்ல நோட்டு சார். ஏண்டா இது நல்ல நோட்டா? எல்லாம் ஒரே சீரியலா இருக்கு. பாஸ்கர் தங்கமான மனுஷன் சார், அவர் கள்ள நோட்லாம் தர மாட்டாரு. ஓ உங்க தலையன் பேரு பாஸ்கரா? அவன் எங்கடா இருக்கான் சார்? பிவிசி பாஸ்கர் சார், அவருதான் சார் கொடுத்தாரு. ஆமா அவர் தங்கமானவரு, பாவம் அவரே பிள்ளைய கணவன் பரிந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேரை சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? வாங்கடா 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்கடா. மதுரையை சுத்தன கழுத எங்கேயும் போகாது பாங்க, அதே மாதிரி நீங்க மாங்காடு கழுத எங்க போயிட போறீங்க? பிடிக்கிறேன். பிரியா பிரியா, இந்த பணக்கட்டை பத்திரமா வை. தப்பி தவிர எந்த கடையிலையும் போய் கொடுத்துறாத. நானே மறந்து போய் பழக்கடைக்காரனை கொடுக்க போயிட்டேன். ஏங்க? ஏய் இது ஹரணியோட பிசினஸ் ஸ்கேம் ரூபா நோட்டு, ஒரிஜினல் இல்ல. ஐயோ இதே அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு கொடுத்தீங்க? ஆமா, அவங்க ஹரணியோட பொம்மையை வச்சுதானே மிரட்டினாங்க. அதான் ஹரணியோட பொம்மை காசே கொடுத்தேன்.